நாம இப்போ எந்த வீடியோவில் டென்த்து மேக்ஸ் பயிற்சி 2.6ல் டென்சம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். சங்கர்களினால் கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டில் மொத்தம் 30 படிக்கட்டுகள் உள்ளன. கீழ் படிக்கட்டை அமைப்பதற்கு 100 செங்கற்கள் தேவைப்படுகிறது. அடுத்தடுத்த படிக்கட்டுகள் அமைப்பதற்கு முந்தைய படிக்கட்டை விட 2 செங்கற்கள் குறைவாக தேவைப்படும். சரிங்களா? அப்போ மொத்த படிக்கட்டு இவ்வளவு 130. நமக்கு கீழ் படிக்கட்டு இவ்வளவு இருக்குமா? கடைசி படிக்கட்டில் மொத்த இவ்வளவுக்கு இது 100 இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும்? 2 2 கம்மியாகும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 98. நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும்? 96. சரியா? இப்படி போனால் நமக்கு லாஸ்ட் இயராக இருக்கும். இந்த லாஸ்ட் 30வது படிக்கட்டு இதான் நமக்கு என்னது? 30வது படிக்கட்டு. சரிங்களா? அப்போ அந்த ஒற்றியுள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு எத்தனை செங்கல்? இந்த லாஸ்ட் 30வது படிக்கட்டு அமைப்புக்கு செங்கல்கள் எத்தனை தேவைப்படும் கண்டுபிடிக்கணும். படிக்கட்டுகள் முழுவதும் அமைப்பதற்கு செங்கல் எத்தனை தேவைப்படும் சொல்லி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். சார் என்ன பண்ணுமா? ஃபஸ்ட்டு வந்து 30வது படிக்கட்டில் செங்கல். அப்போ இது என்ன பண்ண? இது நம்ம டி 30 கண்டுபிடிக்கணும். இது என்னது? படிக்கட்டு முழுவதும். அப்போ இது என்ன செய்யணும்? எஸ் 30 கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். வாங்க சம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், மொத்த படிக்கட்டு 30 தானே? அப்புறம் நமக்கு கீழ் படிக்கட்டு இருக்கும் 100 இருக்கும். சரிங்களா? பார்ப்போம். லாஸ்ட்டு இருக்கும், அதை நமக்கு கூட்டுத்தொடராக இருக்கும். கடைசி படிக்கட்டு 100 அப்படின்னா நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும்? 2 குறையும் தானே? அப்போ 98. அடுத்த படியில் இருக்கும் 96 படிகள் இருக்கும். இப்படி என்ன செய்யும்? குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கும். சரிங்களா? மொத்த படி நமக்கு எதுனா 30 படிக்கட்டுகள். அப்போ நமக்கு இதெல்லாம் செங்கற்களோட ஆகும். ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான விலையை எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட் நம்ம ரெண்டு பிஏ எடுப்போமா? பிஏ கூட என்ன வந்துடும்? 100. டி ஈக்குவல்ட்டு என்ன பண்ணணும்? 98லேருந்து இதை கழிக்கணும், இரண்டாம் உறுப்புலேருந்து முதல் உறுப்பு. அப்படி என்ன கிடச்சிடும்? -2. ஓகேவா? 30 நமக்கு என்ன வேலை? என்னோட வேலை 30. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த மூணையும் சூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டதாங்க, ஒற்றியில் உள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு எத்தனை செங்கல் தேவை? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டி 30. அப்போ 30வது படிக்கட்டில் எத்தனை செங்கல் கண்டுபிடிக்கணும். அடுத்து கேட்டாங்க, படிக்கட்டுகள் முழுவதும் அமைப்பதற்கு எத்தனை செங்கல்கள் தேவைப்படும்? ஸோ முழுவதும் நினச்சணும் கூடுதல் தான். நம்ம கூட நினைப்போம் எஸ் 30 நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். பார்க்கலாமா? ரெண்டுக்குமே ஏடிஎன் வழி வந்து இந்த மூணு தான். ஓகேவா? ரெண்டுக்குமே ஒரே வழி தான். நம்ம என்ன பண்ண போகிறோம்? எடுத்து பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபார்முலா தெரியுது. டிஎன் ஈக்குவல் என்ன ஃபார்முலா? ஏ பிளஸ் என் -1 இன்ட்டு டி. ஸோ இப்போ டி 30 ஈக்குவல் டு ஏ நமக்கு என்ன? 100. இப்போ 100 பிளஸ் என்னோடய வேலை 30 -1 இன்ட்டு டி வந்து -2. இப்போ ஈக்குவல் டு 100 பிளஸ் என்ன இருக்கும்? 29 இன்ட்டு -2. இப்போ ஈக்குவல் டு 100 கிட்ட பிறக்குங்க என்ன வரும்? -58. ஸோ என்ன நினச்சி கொடுத்துருவோம்? டி 30 ஈக்குவல் டு 42. சரிங்களா? இப்போ என்ன அர்த்தம்? உச்சியில் உள்ள படிக்கட்டு அமைப்பதற்கு எத்தனை செங்கல் தேவைப்படும்? அதாவது உச்சியில் உள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு 42 செங்கற்கள் தேவைப்படும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இதான கொஸ்டின். படிக்கட்டு முழுவதும் வைப்பதற்கு அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a பிளஸ் n-1 இன்ட்டு டி. சரிங்களா? இப்போ எஸ் 30 என்னோட 30 தானே? 30 ஈக்குவல் டு 30/2 இங்கே வரும் 2 × a வந்து 100 தான். சரிங்களா? சேம் வழி தான் அப்ளை பண்ணணும். இன்ட்டு என்னோடய வேலி 30 -1 டியோட வேலி -2. இப்போ ஈக்குவல் டு கட் பண்ணலாமா? என்ன இருக்கும்? 15 வச்சுருமா? 12 2 30. இப்போ இங்கே என்ன வந்துடும்? 2 × 2 2a பிளஸ் இப்போ இங்கே வந்துடும் 200 பிளஸ் 29 -2. அப்போ இங்கே வந்துடும் -58. ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு 15 × 200லேருந்து 58 கழிச்சு வர நமக்கு 142 கிடைக்கும். ஓகேவா? இல்லாட்டி பெருக்கலாமா? ஸோ பாருங்க, நம்ம 15 இந்த வழியும் மல்டி பண்ண அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2130. ஓகேவா? ஸோ ஆன்சர் இதெல்லாமா? பாருங்கள், படிக்கட்டுகள் முழுவதும் அமைப்பதற்கு 2130 செங்கற்கள் தேவைப்படும். சரியா? ஓகே, எஸ். தேங்க்யூ. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.